தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். உண்மையான அன்பை சுமக்கும் இதயம் துவண்டு போகலாம், ஆனால் உடைந்து போகாது என்று சொல்லுவார்கள். எனவே பிரியமானவர்களே, உண்மையான இறை அன்பிலே வாழ்கிற பொழுது நாம் உடைந்து போக மாட்டோம். இறைவன் எங்கு இருக்கிறாரோ அங்கு அமைதி இருக்கும், அல்லது மிக விரைவில் நமது வாழ்க்கை அமைதியாய் மாறும். எனவே இறைவன் இருக்கக்கூடிய இறைவனால் தொடப்பட்ட இதயமாய் நாம் வாழ வேண்டி இன்றைக்கு நற்செய்தியாய் இன்றைக்கு செய்தியாய் இறைவன் நமக்கு மத்தேயு நற்செய்தி 8:23-27 வரை உள்ள இறை வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறான். இறைவனோடு இருக்கிற பொழுது, இறைவன் நம்மோடு இருந்தாலுமே கூட அவரது வார்த்தை நம்மிலே தொடப்படவில்லை என்றால், அவர் பேசிய விழுமியங்களை நாம் உள்வாங்கவில்லை என்றால், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனுடைய அடையாளம் தான் இன்றைக்கு நற்செய்தியிலே சீடர்கள். அவர்களால் தான் திருச்சபை கட்டப்பட்டது. அவர்கள் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தினார்கள். அதெல்லாம் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு, உயிர்ப்பு விண்ணேற்றத்திற்கு பிறகு. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவை முழுமையாய் அறியாதவர்களாய் ஏன் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினாலுமே, அவருடைய புதுமைகளையும் அற்புதங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாலுமே, அதிகார போதனைகளை கண்டு அதிகாரத்தோடு போதிப்பதை கண்டு அவர்கள் வியந்து போனாலுமே கூட, அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கை முழுமையாய் தொடப்படவில்லை என்பதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நற்செய்தி. இயேசுவோடு கடலிலே பயணம் செய்கிறார்கள், படகில் இருக்கிறார்கள், இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். பெரிய காற்று அடிக்கிறது, பெரிய அலைகள் படகை விட்டு மேலே எழுகிறது. பார்த்த உடனே பயந்து போகிறார்கள், உடைந்து போய் ஆண்டவரிடம் எழுப்புகிறார்கள், இயேசுவே எங்களை காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நம்பிக்கை குன்றியவர்களே என்று ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து மீண்டும் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். அங்கு அமைதி உண்டாயிற்று. ஏனென்றால் இதற்கு முன்பு வர இன்றைக்கு வருகிற இந்த பகுதிக்கு முன்பு வருகிற நற்செய்தி வாசகத்திலே மத்தையும் பார்க்கிற பொழுது இயேசு இதற்கு முன்னதாக பேதுரு மாமியாரை சுகம் தந்திருக்கிறார். நூற்றுவ தலைவருடைய மகனுக்கு சுகம் தருகிறார். ஒரே வார்த்தையிலே அவன் சுகம் பெறுகிறான். தன்னுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்கு முந்தைய பகுதியில் அவர் போதித்திருக்கிறார். ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். கேட்டார்களே தவிர அவர்கள் இதயத்தில் அது தொடவில்லை. நம்முடைய வாழ்க்கையை இது பிரதிபலிக்கிறது. எத்தனை முறை நற்கரணை சந்தித்தாலும், எத்தனை முறை ஆண்டவருடைய போதனையை நாம் கேட்டாலுமே, அன்பார்ந்தவர்கள், அது நாம் கேட்டிருக்கிறோமே தவிர அந்த வார்த்தை நம் இதயத்தை தொடவில்லை என்பதனுடைய வெளிப்பாடு பல தருணங்களில் நமது வாழ்க்கையிலே இதே மாதிரி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இப்படி இருந்த சீடர்கள் பிறகு அவருக்காய் உயிரை கொடுக்கிற அளவிற்கு மாறியது போல, மகனே மகளே, நீயும் மாற முடியும். அவருடைய வார்த்தையில, அவருடைய வார்த்தையின் மூலமாய் தொடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி. ஏன் ஆண்டவர் இப்படி செய்திருக்கலாம் என்ற கேள்வி கூட இருக்கலாம். காற்று வரப்போகிறது என்று இயேசுக்கு தெரிந்திருக்குமே, அவர் முன்பையே அவர்களோடு இருந்திருக்கலாமே, உறங்காமல் அவர்களுக்கு பயம் வராமல் காத்திருக்கலாமே. ஆனால் செய்தி என்னவென்றால் அது அல்ல செய்தி. வாழ்க்கையை நாம் சந்தித்தாக வேண்டும், நமது வாழ்க்கை நாம் வாழத்தான் வேண்டும். பிரச்சனைகள், இந்த கொரோனா, இந்த பீதி அனைத்தும் வந்துதான் போகும். ஆனால் நமது வாழ்க்கையில் என்னோடு இறைவன் இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாய் அமைதியாய் மாறும். எங்கு இயேசு இருக்கிறாரோ அங்கு அமைதி இருக்கும், அல்லது மிக விரைவில் அமைதி மாறும் என்பதை உணர்வதற்கு சீடர்களுக்கு ஒரு பயிற்சி. இன்றைக்கு நமக்கும் இது ஒரு பாடம். எனவே பிரியமானவர்களே, இயேசு உன் இதயத்தில் இருக்கிற பொழுது, இயேசுவால் நீ தொடப்பட்டாயா, உன் குடும்பம் அமைதியாய் இருக்கும். இந்த துன்பம் இன்னும் உன்னை விட்டு கன்று போகும். பயப்படாதே, கலங்காதே, அவருடைய வார்த்தையில முழுமையாய் நம்பியிரு, முழந்தால் படியிடு, செபி, உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறும். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் அமைய உங்களுக்காய் செபிக்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.